சீரொன்று தூப்புல் திரு வேங்கடமுடையான் பாரொன்னச் சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போகுமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனத்துக்காக ஒரு ஸ்லோகம். ஹிதைஷிணம் வீர ரகூத்வகம் தியாம் ஹிமாலயம் நௌமி மகாகுரும் தத ஹிரண்யவர்ணாம் ஹரிவக்ஷசி ஸ்திதாம் ஹிதாயன சம்ப்ரதி கீர்த்தயாம்யஹம். மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி ஹிதைஷி நமது நலத்தை விரும்புபவர், தியாம் ஹிமாலயர் அறிவுகளின் இமயமலை ஆனவர், மகா குரு அவரை நான் சேவிக்கிறேன். அவரை வணங்கிய பிறகு செய்ய திருமாமகள் என்றும் சேரும் திருமார்பு என்பது பற்றி இப்போது கீர்த்திக்கப் போகிறேன். ஒரு மகானை ஸ்மரித்துவிட்டு ஒரு உயர்ந்த விஷயத்தை கீர்த்திப்பதால் நமக்கு ஹிதம் உண்டாகும். இந்த ஸ்லோகத்திலே ஹிதைஷி, ஹிமாலயம், ஹிரண்யம், ஹிதாய என்று நாலு பாதங்களும் ஹி என்ற எழுத்திலே ஆரம்பிப்பதாலும் உத்வகம், மகாகுரு, ஹரி, அகம் என்று மேலும் நாலு பதங்களிலே ஹகாரம் வருவதாலும் ஏற்பட்ட அனுப்ராசம் என்கிற சப்தாலங்காரம் அந்த சுவாமியினுடைய திருவுள்ளத்தை உகப்பிக்கும். அவருடைய அனுகிரகத்தோடு இன்றைக்கு செய்ய திருமாமகள் என்ற தலைப்பிலே மும்மணிக்கோவை வியாக்கியான உபன்யாசம் நடக்கிறது. செய்ய என்ற தமிழ் பதத்துக்கு நாலு அர்த்தங்கள் கிடைக்கின்றன ஆழ்வார்களுடைய அருளி செயல்களிலே. இந்த நாலு அர்த்தங்களிலே மூன்று அர்த்தங்கள் செய்ய திருமாமகள் என்ற இடத்திலே பொருத்தம் பெறுகின்றன. அவற்றை சொல்ல வேண்டும் என்று வியாக்கியாதாக்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த மூன்று அர்த்தங்களையும் விளக்குவது இன்றைய உபன்யாசத்தினுடைய நோக்கம். உபன்யாச ஆரம்பத்திலே ஒரு ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயாதரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாமம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஷித காமதேனும். ஹயக்ரீவ தேவனே, உம்முடைய கடாட்சங்கள் உம்முடைய அருள் அலைகளை அனுசரித்து வருகிற கடாட்சங்கள் அடியேனுக்கு நல்ல சரஸ்வதியை கொடுக்கட்டும். கேட்பவர்களின் காதுகளிலே அமிர்த தாரையை பொழிகிற சரஸ்வதியை, அபீஷ்டங்களை நிறைவேற்றித் தருகிற காமதேனுவான சரஸ்வதியை கொடுக்கட்டும் என்று ஹயக்ரீவ பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு செய்ய என்பதன் அர்த்தங்களை இன்றைக்கு அனுபவிக்கப் போகிறோம். செய்ய என்பதற்கு இருக்கிற அர்த்தங்களிலே முதலாவதும் முக்கியமானதுமான அர்த்தம் சிகப்பு நிறம் கொண்ட
என்பது. செய்ய சிவந்த தாயாரினுடைய திருமேனியினுடைய நிறம் எது? ஸ்ரீசூக்தத்திலே ஆரம்பத்திலேயே தாயாரினுடைய நிறத்தை பற்றிய பேச்சுதான். முதல் பதமே அதான். ஓம் ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ணரஜதஸ்ரஜாம் என்பதிலே முதல் இருக்கிலே முதல் பதம் ஹிரண்யவர்ணாம் என்பது. அவள் ஹிரண்யத்தின் வர்ணத்தை கொண்டவள், பொன் நிறம் கொண்டவள். இதையே ஆழ்வார்களும் அடிக்கடி பாசுரங்களிலே பாடுவார்கள். பொன்தோய் வரைமார்பில் என்று ஒரு உதாரணம். இதிலே பொன் எனப்படுபவள் அந்த லக்ஷ்மி தான். இந்த பொன் நிறமே செந்நிறமாகவும் இருப்பதால் அவளுக்கு செய்யாள் என்று திருநாமம் இடுகிறார்கள் ஆழ்வார்கள். செய்ய என்பதற்கு சிவந்த என்ற அர்த்தம் மிக பிரசித்தம் ஆழ்வார்களுடைய அருளி செயல்களிலே. ஓரிரு உதாரணங்களை மட்டும் இப்பொழுது காண்பிக்கலாம். இந்த சாக்கிலே ஆழ்வார் சூக்திகளை கேட்டு மகிழப் போகிறோம். செய்யவாயையோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே என்கிறார் திருப்பான் ஆழ்வார் அமலநாதிபிரானிலே. செய்ய வாய் பெருமாளுடைய சிவந்த வாயானது என்னுடைய சிந்தையை கவர்ந்து கொண்டது என்கிறார். செய்ய வாய் என்றால் சிவந்த வாய் என்று அர்த்தம். செய்ய சிவப்பான. செய்ய தாமரை தாளினை வாழியே என்கிறது ஒரு வாழ்த்து பாடல். செய்ய தாமரை என்றால் செந்தாமரை. செய்யதோர் ஞாயிறு என்ற திருவாய்மொழி பாசுரத்துக்கு அருண காந்தியான அத்விதீயனான ஆதித்யனை என்று வியாக்கியானம். செய்யது என்றால் அருணகாந்தி, ஓர் என்றால் ஒப்பற்ற, ஞாயிறு என்றால் சூரியன். இந்த மூணிலே முதல் செய்யது அருண காந்தியான. அருண என்றால் இளஞ்சிவப்பு நிறம் கொண்ட. இந்த மாதிரி எத்தனையோ சொல்லிக் கொண்டு போகலாம். செய்ய என்பதற்கு சிவந்த என்ற அர்த்தத்தை ஆழ்வார்கள் கையாண்டிருக்கிறார்கள் என்பதற்கு. செய்யாள் என்பது மகாலட்சுமிக்கு திருநாமமாகவே கூட அமைத்திருக்கிறார்கள். செய்யாள் உரை தரு திருமார்பா என்ற இடத்திலே செய்யாள் என்றால் லக்ஷ்மி. பெரியாழ்வார் செய்யவள் நின் அகலம் சேமமென கருதி என்கிற வரியிலே செய்யவள் என்பதை லக்ஷ்மி என்கிற அர்த்தத்திலே, அகலம் என்றால் வக்ஷசு, க்ஷேமம் என்றால் க்ஷேமம், உன்னுடைய வக்ஷசு க்ஷேமம் என்ற கருத்திலே செய்யவள் அங்கே வந்து அமர்ந்திருக்கிறாள் என்கிறார். இந்த மாதிரி நிறைய பாசுரங்களிலே நாம் என்ன பார்க்கிறோம்? செய்யாள் என்பதும் செய்யவள் என்பதும் லக்ஷ்மிக்கு திருநாமங்களாகவே இருக்கின்றன. எப்படியானால் கரியவன் கிருஷ்ணன் என்றாலே அது கண்ணனை குறிக்குமோ, அப்படியே சிவந்தவள் செய்யாள் என்றாலே அது லக்ஷ்மியை குறிக்கும். வெளுத்தவள் கௌரி என்றால் அது பார்வதியை குறிக்கும். இந்த அளவுக்கு சிற்சில நிறங்கள் சிற்சில தெய்வங்களுக்கு அசாதாரணமாக ஏற்பட்டுவிட்டன. திருமாமகளுக்கு செய்ய என்ற அடைமொழி விக்காதி பெற்றிருக்கிறது. செய்ய திருமாமகள் என்கையில் செய்ய என்பது விசேஷணம், திருமாமகள் என்பது விசேஷ்யம்.
தமிழில் சொன்னால் செய்ய என்பது பெயரெச்சம், திருமாமகள் என்பது அந்த பெயரெச்சம் அன்வயிக்கிற பெயர்ச்சொல். திருமாமகள் என்பது அவள் திருநாமம். எத்தகைய திருமாமகள் என்று கேட்டால் செய்ய திருமாமகள் என்று விடை. இந்த செய்ய என்பது மிக முக்கிய விசேஷணமாக இருப்பதால் வேறொரு இடத்திலே இதுவே விசேஷியமாகவும் ஆகிவிடுகிறது. செய்யாள் என்று அவள் பெயர். எத்தகைய செய்யாள் என்று கேட்டால் வேறொரு விசேஷணம் சொல்லிக் கொள்ளலாம். உதாரணமாக இதே மும்மணி கோவையிலே பின்னாலே ஒரு வரி வரப்போகிறது. பற்பிலமர்ந்த செய்யாள் படிகாட்டிய பண்புடை என்று. பற்பிலமர்ந்த என்பது பெயரச்சம், அதற்கர்த்தம் தாமரையிலே வீற்றிருந்த என்று. இன்னும் சொல்ல போனால் வேறு விசேஷணமே தேவைப்படாமல் செய்யவள் என்று மட்டும் சொல்லி நிறுத்திவிட்டாலும் கூட அது மகாலட்சுமியினுடைய பெயராக இருப்பதாலே அவளை மட்டுமே குறிக்கும். இதற்கு ஏற்கனவே ரெண்டு ஆழ்வார் பாசுரங்களை உதாரணமாக கேட்டோம். இப்போது ஒரு பிள்ளையந்தாதி பாசுரம். உய்யும் வகையில்லை உத்தரவேதியுள் வந்துதித்த செய்யவள் மேவிய சீரருளாளரை சிந்தை செய்யும். இதில் செய்யவள் மேவிய சீர் அருளாளர் என்ற இடத்திலே செய்யவள் என்பதற்கு வேறு எந்த அடைமொழியும் இல்லை. மகாலட்சுமி என்று அர்த்தம். அவள் அருளாளரிடம் மேவுகிறாள் என்று சொல்கிறார். அந்த செய்யவள் மகாலட்சுமி தான் என்பதில் சந்தேகமே எழவில்லை. அவ்வளவு முக்கிய கருத்து செய்ய என்பதிலே இருக்கிறது. கருத்து முக்கியமானால் போதுமா? அது இந்த சந்தர்ப்பத்திலே முக்கியமா? சிறந்த கவிஞர்கள் வீணான அடைமொழிகளை இடமாட்டார்கள். ஒவ்வொரு விசேஷனமும் சாதிப்பிராயமாக இருக்கும். ஒவ்வொரு பதமும் அர்த்த புஷ்டி கொண்டதாகவும் பிரகிருதத்துக்கு உபயுக்தமாகவும் இருக்கும். அதன்படி பார்த்தால் செய்ய என்ற அடைமொழி இங்கே எதற்கு? தாயாரின் திருமேனி எந்த நிறமாயிருந்தால் என்ன, சிவப்பானால் என்ன, மஞ்சளானால் என்ன, கருப்பானால்தான் என்ன? இந்த பாசுரத்திலே இந்த வர்ண விசாரம் எதற்காக? இந்த பாசுரத்திலே சொல்ல வந்த விஷயம் என்ன? அது வேறே. அடியவர்க்கு மெய்யன் தன் திருமார்பிலே இந்த மும்மணிக்கோவை பிரபந்தத்தை ஏற்கிறார் என்பது இங்கு சொல்ல வந்த விஷயம். இதை சொல்லுவதற்கு என்னென்ன தேவையோ அது போதும். எவ்வளவு பெருமை பெற்ற திருமால், எவ்வளவு அழகு பெற்ற திருமார்பிலே, எவ்வளவு உயர்ந்த வஸ்துவோடு கூட இதையும் இந்த மும்மணிக்கோவையையும் ஏற்றுக்கொள்கிறார் என்பதையெல்லாம் வர்ணிப்பது பிராப்தமாயிருக்கிறது. ஆனால் திருமார்பு நாச்சியாருடைய வர்ணத்தை எதற்காக பேச வேண்டும் என்றால், இந்த நிறத்தின் மூலமாக திருமார்பின் அழகை நம்முடைய மனக்கண்முன் நிறுத்துவதற்காக இவ்வளவு அழகான திருமார்பிலே இந்த மும்மணிக்கோவை பிரபந்தத்தை ஏற்கிறார் என்று சொல்வதற்காக என்கிறது வியாக்கியானம். வியாக்கியான சூக்கியையும் மணிப்பிரவாளத்திலே கேட்டு மகிழ்வோம். சிவந்த நிறமுள்ள என்று ஹிரண்யவர்ணாம் என்கிற ஸ்ருத்யர்த்தத்தை விவக்ஷித்தபடியாகவுமாம் இத்தால்
பகவானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்துக்கு சோபாதிசயத்தை உண்டு பண்ணி கொண்டு இருக்கும் அவள் என்றாயிற்று. வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கை. இதுவரையில் வியாக்கியான சூக்தி. இதன்படி என்றும் மார்பில் சேரும் திருமாமகள் செய்யவள் என்ற போது அந்த மார்பிலே இவளுடைய சிகப்பு நிறம் ஏற்படுத்துகிற அழகை நினைத்து பார்க்க வேண்டும் என்கிறார். பகவானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்துக்கு சோபாதிசயத்தை உண்டு பண்ணுகிறாள் இவள் என்று. இரண்டாம் திருவந்தாதியிலே பூதத்தாழ்வார் பாசுரம், நிறம் கரியன் செய்ய திருமகளார் மார்பன். அந்த வரியை இப்பொழுது அனுசந்திக்க வேண்டும். அவன் நிறம் கரியன், திருமாலுக்கு கருப்பு நிறம். அவனுடைய மார்பிலே இருக்கிற திருமகளுக்கு சிகப்பு நிறம். கருமைக்கும் செம்மைக்கும் பரஸ்பரம் அழகூட்டும் சிறப்பு இருக்கிறது. கருப்பு சிவப்பு கூடிய சிறப்பு. பகவானின் கரிய திருமேனியில் தாயாரின் சிவந்த திருமேனி அழகு தருகிறது. இதை சொல்லும்போது வியாக்கியாதா சொல்கிறார், திருப்பல்லாண்டில் இருக்கிற ஒரு வரியையும் இங்கே நினைத்து பார்த்துக் கொள்ளுங்கள் என்கிறார். வடிவாயினின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. அந்த வரியிலே வடிவாய் என்ற பதம் எதற்காக இருக்கிறது? வடிவாய் என்றால் அழகாக என்பது மட்டுமில்லை அர்த்தம், நல்ல நிறம் கொண்டு என்ற அர்த்தமும் உண்டு என்கிறது தமிழ் அகராதி. பெருமாளின் வலமார்பினிலே வாழுகிற மங்கை வடிவாய் வாழ்கிறாள், நிறத்தழகுடன் வசிக்கிறாள் என்று அர்த்தம். இந்த மும்மணி கோவையிலும் செய்ய திருமாமகள் என்றும் சேரும் திருமார்பு என்பதற்கும் அதே கருத்துதான். தாயாருடைய நிறத்தழகு பெருமாளின் மார்புக்கு எழிலை அதிகரிக்கிறது என்பது. இதுவரை செய்ய என்பதற்கு சிவந்த என்ற ஒரு அர்த்தத்திலே கிடைக்கிற இரண்டு கருத்துக்களை புரிந்து கொண்டோம். முதல் கருத்து, பெரிய பிராட்டிக்கு ஹிரண்ய வர்ணம் என்பது அசாதாரணமானது, நிறத்தை கொண்டே அவள் திருநாமம் அமையும்படியாக அவ்வளவு முக்கியமானது, நிறத்தை முதன் முதலிலே ஸ்ரீ சூக்தத்திலே கூறும்படி அது பிரதானமான அடைமொழி. செய்ய என்பதற்கு சிவந்தா என்று அர்த்தம் சொல்வதிலே இரண்டாவது கருத்து, அவளுடைய செந்நிறம் எம்பெருமானுடைய திருமேனி நிறத்து பின்னணியிலே பரபாத சோபையாக அவனுக்கு அழகூட்டுகிறது என்பது இரண்டாவது கருத்து. இப்பொழுது மூன்றாவதுக்கு நகர்வோம். இவ்விருவருடைய நிறங்களும் பரஸ்பரம் அழகூட்டும் என்று இங்கு கருத்து சொல்ல வேண்டும். இதற்கான மணிப்பிரவாள சுத்தி இது. தத்தே சோபாம் ஹரிமரதகே என்று சொல்லுகிறபடியே பரஸ்பரம் சோபாவகமாக சேர்ந்திருக்கிறபடியாகவுமாம். இத்தால் இவ்விருவருடைய நிறமும் இவர்களுடைய கண்ணில் காணலாம் என்பது ஜோதிதம். அஞ்சனவண்ணனை அடுத்தடுத்து அனுபவிப்பதனால்
அவள் மைய கண்ணால் ஆகினாள். செய்யாளை சற்றேனும் சோராமல் பார்ப்பதனால் அவன் செந்தாமரை கண்ணனானான். வியாக்கியான சுக்தி முடிந்தது. இதனுடைய அர்த்தம், லக்ஷ்மி சிவந்தவள், திருமால் கரியவன், இவளால் அவனுக்கு அழகு, அவனால் இவளுக்கு அழகு, பரஸ்பரம் அழகுபடுத்திக் கொள்ளுகிறார்கள். ஸ்ரீஸ்துதியிலே தத்தே சோபாம் என்று ஒரு ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. அந்த வரியிலே இந்த கருத்து இருக்கிறது. ஹரி மர்தகம் போல இருக்கிறார், கரும்பச்சை மணியாக, பச்சை மாமலை போல் மேனி. உன் வடிவம், தாயாரிடம் பேசுகிறார், ஜாம்பூனதம் போல இருக்கிறது, பொன்னிறம். தன்வி துங்கஸ்தனபரணதா தத்த ஜாம்பூனகாபா. மரதகத்திலே ஜாம்பூனதத்தை பதித்தால் இரண்டுக்குமே அழகு கூடும். தங்கம் பதிக்காத மரதகத்தை விட தங்கம் பதித்த மரதகத்துக்கு அழகு அதிகம். அதே போல மரதகத்தில் பதிக்காத ஜாம்பூனதத்தை விட மரதகத்தில் பதித்த ஜாம்பூனதத்துக்கு அழகு அதிகம். இவ்வாறாக இவ்விருவருடைய வெவ்வேறு நிறங்கள் இருவரது வடிவத்திலும் அழகை பரஸ்பரமாக அதிகப்படுத்துகின்றன. தத்தே சோபாம் ஹரிபரதகே தாவகி முகூர்த்தி ராஜ்யா தன்வி துங்கஸ்தனபரணதா தத்த ஜாம்பூனதாபா. இது இவ்வாறு இருக்க கண்ணினுடைய நிறத்தை கவனித்தால் அது மாறுதலாக இருக்கிறது. இவள் கருவிழியாள், அவன் செங்கண்ணன். சிவந்த மேனியாளுக்கு கருத்த விழி, கருத்த மேனியனுக்கு சிவந்த கண்ணு. திருப்பாவையிலே கார்மேனி செங்கண் என்று இந்த நிற வேறுபாட்டை குறித்து காட்டுகிறாள் ஆண்டாள். செங்கண் என்பதை அடிக்கடி கூறும் திருப்பாவை. முதல் பாசுரத்திலே கார்மேனி செங்கண், கடைசி பாசுரத்திலும் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால். இடையே ஒரு பாட்டிலும் செங்கண் சிறி சிறிதே எம்மேல் விழியாவோ. கண்ணனுடைய சிவப்பை நிறைய தடவை பாடுகிறாள் ஆண்டாள். பெருமாளுடைய கண் சிவப்பை போலவே அவருடைய உடல் கருப்பையும் பாடுவாள் திருப்பாவை நாச்சியார். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, அதே திருப்பாவையில். அது சரி. இப்போது இந்த வியாக்கியதா என்ன சொல்லுகிறார் என்றால், நிற வேற்றுமையை கவனிக்க சொல்கிறார். அந்த வித்தியாசத்தை கவனிக்கும் போது ஒரு ஒற்றுமையையும் கவனிக்க சொல்லுகிறார். நிற ஒற்றுமை, திருமகள் வடிவ நிறமும் திருமாலின் கண் நிறமும் ஒன்று, சிவப்பு. அதே போல திருமாலின் மேனி நிறமும் திருமகளின் விழி நிறமும் ஒன்று, கருப்பு. இந்த ஒற்றுமையை ரசிக்கிற கவிஞர்கள் விட்டு வைப்பார்களா? இந்த நிற ஒற்றுமைக்கு நயம்பட ஏதாவது காரணம் சொல்லியே தீருவார்கள்.
சிலர் சொல்லுகிறார்கள், கவிகள், லக்ஷ்மி விஷ்ணுவை பார்த்து கொண்டே இருக்கிறாளாம் அதிக நேரம். விஷ்ணு லக்ஷ்மியை பார்த்து கொண்டே இருக்கிறாராம் அதிக நேரம். விழியினுடைய நிறம் பார்க்கப்படுகிற வஸ்துவிலே போய் ஒட்டி கொள்ளுமாம். இதோ ஒரு ஸ்லோகம் சுவாமி தேசிகனுடைய உத்கிரந்தங்களிலே ஒன்றான தத்துவமுக்தா கலாபத்திலே. அங்கே முதல் ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம். லக்ஷ்மி நேத்ரோத்வலஸ்வி சதத பரிதயாதி ஏஷ சம்வர்த்தமான. முடிவுவரி காளிந்தி காந்திஹாரி கலஜது வபுஷ காளிமா கைட்டபாரே. காளிமா என்பது விசேஷ்யம், கருப்பு கருமை என்று அர்த்தம். லக்ஷ்மி நேத்ரோத்பலஸ்ரீ சதத பரிச்சயாதி சம்வர்தமான என்று முதல் வரியில் சொன்னது விசேஷணம். லக்ஷ்மியினுடைய கண்ணில் இருக்கிற கருமை இருக்கிறது, அந்த அழகு விஷ்ணுவினுடைய திருமேனியிலே சதத பரிச்சயம் காரணமாக, அதாவது எப்போதும் பழகுகிற காரணத்தாலே, ஏற்கனவே அந்த விஷ்ணு திருமேனியில் இருக்கிற கருமையை மேலும் வளர்க்கிறதாம். சம்வர்தமான காளிமா. அதே காரணத்தாலே அந்த கண்ணனுடைய கருமை கூட கூடுகிறதாம். அதே போல செங்கண் திருமால் எப்போதும் பொன்மேனியாளை பார்த்து கொண்டே இருப்பதால் மேலும் செங்கண்ணனாகவே ஆகிறாராம். அஞ்சனவண்ணனை பார்த்து கொண்டே இருந்தால் அஞ்சனக்கண்ணாள் ஆகிறாள். செய்யவளை பார்த்து கொண்டே இருப்பவன் செங்கண்ணன் ஆகிறான். இந்த கருத்து கூட செய்ய என்ற பதத்திலே வெளிப்படையாக இல்லாவிட்டாலும், இந்த வரியிலே கண்ணுக்கு இருக்கிற நிறம் எங்கே வெளிப்படையாக இருக்கிறது சொல்லவில்லை, ஆனாலும் தியோதீதம் சூச்சிக்கப்பட்டது என்கிறார் வியாக்கியாதா. இதுவரை செய்ய என்பதற்கு சிவந்த என்று ஒரு அர்த்தத்தையும், அதன் மூலம் கிடைக்கிற மூன்று கருத்துகளையும் புரிந்து கொண்டோம். செய்ய என்பதற்கு அழகிய என்ற அர்த்தம் கூட உண்டு. தமிழிலே செவ்வை செம்மை என்று இரண்டு பதங்கள் இருக்கின்றன. செவ்வை உடையவனும் செய்யவன், செம்மை உடையவனும் செய்யவன். இதை வைத்துக் கொண்டு நாம் இரண்டாம் அர்த்தத்துக்கு போக போகிறோம். செய்ய என்றால் செப்பம் உடைய என்று அர்த்தம். செப்பம் என்றால் ஆர்ஜவம் என்று வடமொழியிலும், நேர்மை என்று தமிழிலும் சொல்லுகிறார்கள். ஆர்ஜவம் என்ற பதம் ரிஜு என்ற பதத்திலிருந்து உண்டானது. ரிஜுத்தன்மை என்ற அர்த்தம் ஆர்ஜவம் என்பதற்கு. ரிஜுத்தன்மைதான் நேர்மை. செப்பமுடையாய் திரளுடையாய் என்று திருப்பாவையிலே கையாளல் இருக்கிறது. செம்மைக்கு செப்பம் என்பதும் அர்த்தமாகும் என்று தமிழிலே பல பதங்களிலிருந்து நமக்கு தெரிகிறது. சில சமயங்களிலே
பதங்களை ஆராய்வது கூட சுவாரஸ்யமாக இருக்கிறது. இப்போது நாலு தமிழ் பதங்களை பார்ப்போம். செந்தாமரை, செவ்வாய், செங்கோல், செவ்வனே என்று நாலு பதங்கள். செந்தாமரை என்றால் சிவப்பான தாமரை. இந்த நாலு பதங்களிலுமே செம் என்று வந்திருக்கிறது ஆரம்பத்திலே. அதற்கு என்ன அர்த்தம் என்கிறதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செந்தாமரை என்றால் சிவப்பான தாமரை, செவ்வாய் என்றால் சிவப்பான வாய், செங்கோல் என்றால் சிவப்பான கோல் என்ற அர்த்தம் ஒட்டி வரவில்லை. செங்கோல் என்றால் வளையாத நேரான கோல். செவ்வனே என்றால் சரியாக கோணல் இல்லாமல் என்று அர்த்தம். இந்த பதங்களுடைய அர்த்தங்களை பார்த்தால் செய்ய என்பதற்கு இரண்டாவது அர்த்தமும் முக்கியமாக தெரிகிறது. சிவப்பான என்ற அர்த்தம் இருப்பது போலவே நேர்மையான என்ற அர்த்தமும் பிரசித்தமாக தெரிகிறது. நாம் அடிக்கடி அனுசந்திக்கிற அருளி செயல்களிலே செய்ய என்பதற்கு இந்த அர்த்தம் உண்டோ என்று தேடினால் நன்றாக ஸ்பஷ்டமாக இருக்கிறது. திருவாய் மொழியிலிருந்து இரண்டு பாசுரங்களை இப்போது சேவிக்க கேட்கப் போகிறோம். முதலாவது, செய்ய தாமரை கண்ணனாய் உலகேழுமுண்ட அவன் கண்டீர், வையம் வானம் மனிஷர் தெய்வம் மற்றும் 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 முற்றுமாய் செய்ய சூடர்ஞானமாய் வெளிப்பட்டு இவை படைத்தான். முழு பாசுரமும் வேண்டாம், இதுவரையில் போறோம். செய்ய என்ற பதம் ரெண்டு வரிகளிலே ஆரம்பத்திலே வந்திருக்கிறது. செய்ய தாமரை கண்ணனாய் என்று ஒரிடத்திலே, செய்ய சூடர் ஞானமாய் என்று இன்னொரு இடத்திலே. முதலிலே செய்ய தாமரை கண்ணன், இந்த இடத்திலே அர்த்தம் தெளிவாக தெரிகிறது. செந்தாமரை கண்ணன், செய்ய என்றால் சிவப்பான. ஆனால் இதே செய்ய என்கிற பதம் செய்ய சூடர் ஞானம் என்ற இடத்திலே வரும்போது இந்த அர்த்தம் ஒட்டவில்லை. ஏனென்றால் ஞானம் சிவப்பாக இருக்காதே. செய்ய ஞானம் என்கிறாரே, சிவப்பான அறிவு என்ற அர்த்தம் ஒட்டி வரவில்லையே. இங்கே பூர்வாச்சாரியர்களுடைய துணையை நாம் நாடுகிறோம் அர்த்தம் சொல்வதற்கு. 24,000 படியிலே சுத்தி இவ்வாறு இருக்கிறது. செய்ய சுடர் ஞானம், செய்ய ருஜுவான பிரயாச சாத்தியமன்றிக்கே ஸ்வரசவாகியான சூழ் வியாப்தமான சுடர் ஞான ஸ்வப்பிரகாசானசாலியாய். தமிழில் உள்ள பதங்களுக்கு நேரான சம்ஸ்கிருத பதங்களை காண்பித்து அர்த்தம் சொல்லிவிட்டார் இவர். செய்ய ஞானம் என்பதற்கு ருஜுவான ஞானம் என்று சப்த அர்த்தம் சொல்லியாயிற்று. ஆனாலும் தாத்பரியம் என்ன? ஞானம் நேராக இருக்கிறது, ருஜுவாக இருக்கிறது, கோணல் இல்லாமல் இருக்கிறது என்றால் அதற்கென்ன தாத்பரியம் என்பதையும் சொல்லுகிறார் அவர். அறிவுக்கு நேர்மை என்றால் என்ன என்பதை விளக்கியிருக்கிறார் இங்கே. என்ன வரி?
பிரயாசசாத்திய மந்திரிக்கேஸ்வர சவாகியான். சிரமம் தேவைப்படாமல் எளிதாகவும் இயல்பாகவும் பெருகுகிற அறிவு என்பதை செய்ய ஞானம் என்ற பதத்தாலே ஆழ்வார் கூறியிருக்கிறாராம். செய்ய ருஜுவான இப்பொழுது இரண்டாவது பாசுரம் திருவாய்மொழியில இன்னொரு பாசுரம். செய்வார்களை செய்வேனும் யானே என்னும் செய்ய கமலக்கண்ணன் ஏறக்கொலோ செய்ய உலகத்தீர்க்கு இவை என் சொல்லுகேன் செய்ய கனிவாயிளமான் திறத்தே. இந்த இரண்டாவது பாசுரத்துக்கு அர்த்தம் செய்ய உலகத்தீர், நேர்மையான மக்களே என்று சம்போதனம். கள்ளம் கபடமில்லாத மக்களே, உள்ளாழம் காணமாற்றாத மக்களே, இந்த நாயகியினுடைய சுவாவ புரிந்து கொள்ள முடியாத மக்களே, உங்களுக்கு நான் எதை சொல்லி புரிய வைப்பேன் என்று புலம்புகிறாள் நாயகியினுடைய தாயார், பராங்குஷ நாயகியினுடைய அம்மா, அவளுடைய புலம்பல். திருவாரூரிலே ரெண்டு இடத்திலேயும் செய்ய என்றால் நேரான கோணல் மாணல் இல்லாத, வக்கரமில்லாத, நெளிவு சுழிவு இல்லாத என்ற அர்த்தம். இதே போல செங்கோல் என்ற பதத்துக்கு நேரான கொம்பு, வளையாத கோல் என்ற அர்த்தம் சொன்னால் தாத்பரியம் என்ன? பக்ஷபாதம் இருக்காது, நடுநிலைமை இருக்கும், எல்லாரையும் சமமாக தரிசிக்கும் என்று அர்த்தம். செய்ய என்பதனுடைய இரண்டாவது அர்த்தம் இவ்வாறாக நேர்மையும் நடுநிலைமையும் கொண்ட என்று இவ்வளவு பிரயோகங்களை காண்பித்த பிறகு இந்த அர்த்தத்தை யாரும் ஆட்சேபிக்க மாட்டார்கள். ஆனால் இந்த அர்த்தத்தை இங்கே சொல்ல வேண்டுமா என்று புதிதாக கேள்வி கேட்கலாம். செய்ய திருமாமகள் என்றால் ஆர்ஜவமும் நிஷ்பட்சபாதமும் சமதர்சனமும் கொண்ட மகாலட்சுமி என்ற அர்த்தம் கிடைத்தாலும் அதை மும்மணிக்கோவை வியாக்கியானம் பேசுகிறதா? அப்படி வியாக்கியாதா பேசினாலும் அந்த அர்த்தம் இந்த சந்தர்ப்பத்திலே தேவையான அர்த்தமா? இதை அலசுவதற்காக நாம் இப்போது வியாக்கியான வரிகளை வாசித்து கேட்கப் போகிறோம். செய்ய ஆஸ்ரிதர்களிடத்தில் தோஷ தரிசனம் பண்ணி தண்டதனாகையாலே நிகிரக சங்கல்பத்தை செய்து கொண்டு நிற்கிற பெருமாளை போலில்லாமல் அஜ்ஞாத நிகிரகாம் என்று இருக்கும் அவள் நகஸ்தின் ஆபராத்யதி என்று எல்லாரிடத்திலும் சமமான அபிப்பிராயத்தை உடையவள் என்றாகவுமாம். அதாவது ராஜாவின் உத்தரவின்படி நடந்த ராட்சசிகள் அபராதிகள் என்னில் சுக்ரீவன் உத்தரவுப்படி நடந்த நீ குற்றவாளி அல்லவோ? எல்லாருடைய தோஷத்தையும் போக்குகிறவராகிய பெருமாளும்
அகலகில்லேன் இறையுமென்றிருக்கும் என்னை பத்து மாதம் விட்டு பிரிந்தமையால் குற்றவாளி என்றோ. அத்தியந்த பரதந்திர பிரஜையே அவர் கை பார்த்திருக்க வேண்டியிருக்க இதை எடுத்துச் சொல்லுகிற நான் குற்றவாளி இல்லையோ என்று எல்லாரிடத்திலும் சமமான அபிப்பிராயத்தை காட்டினாளிரே பிராட்டி என்று வியாக்கியான சுக்தி முடிவு. இதுல என்ன சொல்கிறார், சமதர்சித்வம் சம நோக்கு என்ற குணம் சீதா பிராட்டிக்கு அதிகம் என்கிறார் சேட்டலூர் சுவாமி. சீதை ஹனுமானிடம் என்ன சொல்லுகிறாள், தன்னை ஹிம்சித்த அரக்கிகளை கூட மன்னித்து விட சொல்லுகிறாள். ஹனுமான் அவர்களை சித்திரவதை பண்ணி கொள்ளுகிறேன் என்கிறார். அதற்கு நேர் மாறாக சீதை அவர்களை ஒன்றும் ஹிம்சிக்க வேண்டாம் என்கிறார். அதற்கு என்ன காரணம் சொல்கிறாள், அவர்கள் ராவணனுடைய பணியாட்கள், தங்கள் எஜமானன் சொன்னபடி செய்தார்கள், அது குற்றமா என்று ஒரு வாதம் பண்ணுகிறார். அப்புறம் இன்னொன்று, குற்றம் புரியாதவன் லோகத்திலே எவன் இருக்கிறான், ஒருவருமே கிடையாதே, எல்லாரையும் தண்டித்து மாளுமோ, இது இன்னொரு காரணம். ராமாயணத்திலே உள்ள இந்த வாதத்தை இந்த வியாக்கியாதா எப்படி விளக்குகிறார் என்று பார்க்கலாம். யார் தப்பு பண்ணவில்லை, ஹனுமான் குற்றம் புரியவில்லையா, ராமன் குற்றம் புரியவில்லையா, சீதை குற்றம் புரியவில்லையா என்று எல்லாரையும் சமமாக பார்க்கிறாளாம் அவள். தன் எஜமானனின் உத்தரவுப்படி நடப்பது குற்றம் என்றால் அதுதான் இந்த ராட்சசிகள் பண்ண குற்றம், ராவணனின் உத்தரவுப்படி நடந்தார்கள் என்பது அது குற்றம் என்றால், சுக்ரீவன் உத்தரவுப்படி நடக்கும் ஹனுமானும் குற்றவாளியா இல்லையா, க்ஷண காலமும் பிரிய முடியாது என்று இருக்கும் சீதையை பல மாசம் பிரிய விட்ட ராமன் குற்றவாளி இல்லையா, இப்படியெல்லாம் ஹனுமான் குற்றவாளி இல்லையா, ராமன் குற்றவாளி இல்லையா என்றெல்லாம் எதிர்த்து பேசுகிற உரிமை இல்லாத சீதையாகிய நான் ராமரின் இஷ்டப்படி ஹனுமானே நீர் பண்ணு என்று ஒதுங்கி இருக்காமல் ராட்சசிகளை கொல்லாதே என்று பரிந்துரைக்கிற காரணத்தாலே சீதையாகிய நானும் குற்றவாளி இல்லையா, நான் ராமனுக்கு பரதந்திரையாக இருக்க வேண்டியவள், சொந்த கருத்துக்களை எல்லாம் திணிக்க முற்படுகிறேனே, அது எனக்கும் தானே குற்றம். இப்படி எல்லாரும் குற்றவாளியானால் யார் யாரை தண்டிப்பது, எந்த குற்றத்தை எந்த கோணத்திலே பார்த்தாலும் சரியானதாக வாதிக்க முடியாதோ அந்த குற்றத்துக்கு மட்டும் தண்டனை என்று நாம் சட்டம் வைத்துக் கொள்ளலாமா, குற்றம் எதுவுமே புரியாதவர்தான் குற்றவாளியை தண்டிக்கலாம் என்று நாம் ஒரு சட்டம் வைத்துக் கொள்ளலாமா என்றெல்லாம் சீதை நினைப்பதற்கு காரணம் அவள் செய்ய திருமாமகள் ஆக இருப்பது. தன்னை ஹிந்தித்தவரும் கூட தன்னை போலவே என்று நினைக்கிற நேர்மை, குற்றவாளிகள் கூட எந்த சூழ்நிலையில் குற்றம் புரிந்தார்களோ என்று எண்ணி பார்க்கிற நேர்மை, பிறரது குற்றத்தை கூட நியாயப்படுத்த முடியுமோ என்று யோசிக்கிற நேர்மை, தன் விரோதிகளையும் மன்னிக்கிற நேர்மை, அவள் செய்ய திருமாமகள். இதுவரை செய்ய திருமாமகள் என்பதற்கு இரண்டு அர்த்தங்களை பார்த்தோம். இந்த இரண்டாவது அர்த்தம்
செய்ய ரிஜுவான நேர்மையான என்பது. இரண்டாவது அர்த்தம் இருந்துவிட்டு போகட்டும், திருமாமகள் இந்த அர்த்தத்திலும் செய்யவளாக இருக்கட்டும், ஆனால் இந்த பிரகரணத்திலே அந்த அர்த்தம் நமக்கு எதற்கு? உயர்ந்த திருமால், உயர்ந்த திருமார்பில் மும்மணிக்கோவையை ஏற்கின்றார் என்பதை சொல்ல வந்த பாட்டு இந்த மும்மணிக்கோவை இரண்டாம் பாசுரம். அந்த பிரகரணத்திலே லக்ஷ்மியானவள் எல்லாத்துக்கும் சமமாக நேர்மையாக பக்ஷபாதம் இல்லாமல் அனுகிரகிக்க கூடியவள் என்ற மாற்று கருத்து தேவைதானா? இங்கு தேவைப்படுகிற அர்த்தத்தை மட்டும்தானே சொல்ல வேண்டும் என்று ஆக்ஷேபம் எழுகிறது. இதற்கு சமாதானம், மும்மணிக்கோவை பாசுரத்தின் மேல் இரண்டு வரிகளை வாசித்தால் நமக்கு கிடைக்கிறது. இம்மணிக்கோவையுடன் ஏற்கின்ற எந்த மும்மணிக்கோவை மொழி அவருடைய திருமார்பிலே ஏற்கனவே சர்வோத்கிருஷ்டமாக விளங்குகிற மணிக்கோவையுடனே அதற்கு சமமாக இந்த மும்மணிக்கோவையையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். இது சம தரிசனம். இதற்கு காரணம் செய்ய திருமாமகள் என்றும் சேரும் என்கிற சேர்தல் சேர்த்தி. நேர்மை என்கிற சமதரிசனம் கொண்ட லக்ஷ்மி எப்போதும் சேர்ந்திருக்கிற காரணத்தாலே இரண்டு மணிக்கோவைகளும் சமம் என்று நினைக்கிறாராம் பெருமாள். இந்த தாத்பரியம் கிடைக்க வேண்டுமானால் செய்ய என்பதற்கு சமமாக பார்க்கிற என்ற அர்த்தம் தேவைப்படுகிறது. தண்டியரும் தண்டகரையும் கூட, அதாவது தண்டனைக்கு உரிய குற்றவாளியையும் தண்டனையை தருகிற அதிகாரியையும் கூட சமமாக பார்ப்பவள் சீதை. எல்லாரும் வெவ்வேறு சூழ்நிலைகளில் வெவ்வேறு விதமாக அபராதிகள் என்று. சீதாராமாஞ்சனேயர்களையும் ராட்சசிகளையும் சமமாக பார்ப்பவள் சீதை. நகஷ்டின் ஆபராஜ்யதி என்று. அத்தகையவளோடு நித்திய யோகம் கொண்டவன் என்றும் சேர்தல் கொண்டவன் திருமால் அடியவர்க்கு மெய்யன். அதனாலே அவன் இம்மணிக்கோவையுடன் சமமாக மும்மணிக்கோவையும் ஏற்கின்றான் என்று தாத்பரியம். ஆகையாலே இந்த பாசுரத்திலே செய்ய என்பதற்கு நேர்மையான என்ற அர்த்தம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. இதுவரையிலே செய்ய என்பதற்கு இரண்டு அர்த்தங்களும் இங்கே விவட்சிதங்கள் என்று பார்த்தோம். சிவப்பான அழகான என்று ஒன்று, ரிஜுவான நேர்மையான என்று இன்னொன்று. இப்போது மூன்றாவது, செய்ய என்பதற்கு மூன்றாவது அர்த்தம். ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி என்கிற பாடலை தன்னாச்சாரிய சம்பிரதாயத்திலே அனுசந்திக்கிறார்கள். அதனுடைய கடைசி வரி செய்ய மறையுடனே சேர்ந்து என்பது. இதிலே வேதத்தை செய்ய மறை என்கிறார்களே அவர்கள், வேதம் சிவப்பாக இருக்கிறதா என்ன, அல்லது வேதம் கோணல் இல்லாமல் நேராக இருக்கிறது என்ற அர்த்தமா என்ன என்றால், அந்த அர்த்தங்கள் எல்லாம் ஒட்டவில்லை. செய்ய மறை என்றால் சிறப்பு மிக்க மறை என்று அர்த்தம். செய்ய திருமாமகள் என்றால்
சிறப்பு மிகுந்த மகாலட்சுமி என்று அர்த்தம். அவள் சிறப்பு மிக்கவள் என்பது மிகவும் பொருத்தமான அர்த்தம். ஏனென்றால் சிறப்புக்கே அதிதேவதை அவள்தான். ஐஸ்வர்யம் அதேவல்பமதவா திருஷ்யேத பும்சாம் ஹியதி தல்லக்ஷ்ணியா சமுதீக்ஷணாத் தவஜத சார்வத்ரிகம் வர்த்ததே. ஸ்ரீஸ்தவத்திலே கூறத்தாழ்வான் சொல்கிறார், வேறு வஸ்துக்கள் சிறப்பா இருந்தால் கூட அந்த வஸ்துக்களுக்கு ஸ்ரீ என்ற அடைமொழியை சேர்க்கிறோம், லக்ஷ்மியினுடைய பெயரை அடைமொழியாக சேர்க்கிறோம். யத்வா ஸ்ரீமதி தீதிருஷேனவதேவி பிரபாமஸ்னுதே, அந்த அளவுக்கு சிறப்பு மிக்கவள் இவளேதான். லோகத்திலே சிறப்பு மிக்க வஸ்துக்களை எல்லாம் இவள் பெயரான திரு என்பதை முன்வைத்து திருவாராதனம், திருக்கோயில், திருவகீந்திரபுரம், திருமுகமண்டலம் என்றெல்லாம் சொல்வதிலிருந்தே இது தெரிகிறது. இவ்வளவு சிறப்பு மிக்கவளானபடியால் செய்ய திருமாமகளானவள் இவள், இவளும் கூட என்றும் சேர்ந்த திருமார்பு என்றதாலே திருமார்புக்கு மேலும் பெருமை கூறியதாயிற்று. இவளுடைய நித்திய யோகத்தாலே வந்த பெருமை இவளுக்கும் சிறப்பை அதிகமாக்குகிற பெருமை, இவள் சிறப்புக்கு ஏற்ற சிறப்புடைய பெருமை, இவளாலும் விரும்பத்தக்க பெருமை, திருமகளை செய்ய திருமாமகளாக்கிய பெருமை முதலிய மகிமைகளையெல்லாம் நாம் திருமார்பிலே அனுசந்திக்க வேண்டும் என்பதற்காக செய்ய என்பதற்கு இந்த மூன்றாம் அர்த்தத்தையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இதுவரை செய்யா என்பதற்கு சிவந்தா என்றும் நேர்மை உடையா என்றும் சிறப்பு மிக்கா என்றும் மூன்று அர்த்தங்களை பார்த்தோம். ஒவ்வொரு அர்த்தம் சொல்லும் போதும் நாலு கேள்விகள் கேட்டுக்கொண்டு அலசினோம். முதல் கேள்வி, இந்த அர்த்தம் செய்யா என்ற பதத்துக்கு உலக வழக்கிலே இருக்கிறதா, அகராதியிலே இருக்கிறதா என்பது. இரண்டாவது கேள்வி, இந்த அர்த்தத்திலே செய்ய என்ற பதத்தை நமது ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களோ ஆழ்வார்களோ கையாண்டிருக்கிறார்களா என்பது. மூன்றாவது கேள்வி, அப்படி கையாண்டிருந்தாலும் அந்த அர்த்தம் செய்ய திருமாமகள் என்ற இடத்திலே பொருந்துமா, அப்படி பொருத்தி வியாக்கியானம் எழுதினவர்கள் எழுதியிருக்கிறார்களா என்பது. நாலாவது கேள்வி, அப்படி பொருந்தினாலும் அந்த அர்த்தம் இந்த மும்மணிக்கோவை வரியிலே சொல்லியாக வேண்டிய அவசியம் உண்டா என்பது. இந்த நாலு கேள்விகளிலே ஒவ்வொன்றுக்கும் ஆமாம், இந்த அர்த்தம் செய்ய என்ற பதத்துக்கு சொல்லத்தான் வேண்டும் என்று மூன்று அர்த்தங்களையும் வியாக்கியாதாக்கள் விளக்கியிருக்கிறார்கள் என்பது இதுவரை கேட்டதனுடைய சாரம். இப்போது கொஞ்சமாக நாலாவது அர்த்தத்துக்கு போகிறோம். செய்ய என்றால் பண்ணுவதற்கு என்று அர்த்தம். இன்றளவும் புழக்கத்திலே இருக்கிற அர்த்தம், தளிகை செய்ய வந்தவர், வேலை செய்ய போ முதலிய வழக்காறுகள் இன்றைக்கும் உண்டு. செய்ய என்றால் பண்ணுவதற்கு. கடந்த மூணு அர்த்தங்களிலே செய்ய என்பது பெயரச்சம்,
இந்த நாலாவது அர்த்தத்திலே கர்த்தும் கந்தும் என்று துமுல் அந்தம் என்று வடமொழியிலே சொல்வது போன்ற விகுதி பெற்றது இது. இந்த அர்த்தத்துக்கும் இப்போது அதே நாலு கேள்விகளை கேட்டுக் கொள்கிறோம். முதல் கேள்வி ஏற்கனவே ஆச்சு. இரண்டாவது கேள்வி, ஆழ்வார்கள் இந்த அர்த்தத்திலே செய்ய என்ற பதத்தை கையாண்டது உண்டா என்பது. இதற்கும் உடன்பாடாகவே விடை கிடைக்கிறது திருவாய்மொழியிலே. என் செய்ய தாமரை கண் பெருமானார்க்கென் தூதாய் குற்றேவல் முன் செய்ய முயலாதேன் அல்வதோ விதியினமோ. இதிலே செய்ய என்ற பதம் ரெண்டு தடவை வந்திருக்கிறது. ரெண்டு அர்த்தங்களை வைத்து அந்த பதத்திலே வேடிக்கை நடைபெறுகிறது. செய்ய தாமரைக்கண் என்ற வரியிலே செய்ய என்பதற்கு சிவந்தா என்ற அர்த்தம், கடைசி வரியிலே குற்றேவல் முன் செய்ய என்ற விடத்திலே செய்ய என்பதற்கு பண்ணுவதற்கு என்ற அர்த்தம். செய்ய தாமரைக்கண்ணனுக்கு குற்றேவல் செய்ய வேண்டும் என்று சிலேடை வேடிக்கை. சரி, இப்போது மூன்றாவது கேள்வி. இங்கே அந்த அர்த்தம் பொருந்துமா? செய்ய திருமாமகள் என்ற விடத்திலே பண்ணுவதற்கு லக்ஷ்மி என்ற அர்த்தம் சொல்லலாமா? வியாக்கியாதாக்கள் சொல்லி இருக்கிறார்களா என்பது. ஆனால் வியாக்கியாதா எவரும் இந்த அர்த்தத்தை மும்மணி கோவிலே சொல்லவில்லை. நாம் புதிதாக சொல்ல முயன்றாலும் எதை செய்ய என்ற ஆகாங்கை எழுகிறது. அதை கூறும் பதம் எதுவும் இங்கே இல்லை. ஆகையால் இப்போதைக்கு இந்த நாலாவது அர்த்தம் எளிய பொருளாக இருந்தாலும் கூட இங்கே வேண்டாம் என்று விட்டுவிடுவோம். மூன்று அர்த்தங்களே போதும். இதுவரை செய்ய என்ற பதத்துக்கு சிவப்பான அழகான நேர்மை உள்ள சிறப்பு மிக்க பண்ணுவதற்கு என்று நாலு அர்த்தங்களும் சர்வ சம்மதமாக இருக்கின்றன என்பதையும், அந்த நாலுமே ஆழ்வாராச்சாரிய சூக்திகளிலே அடிக்கடி கையாளப்படுகின்றன என்பதையும், அவற்றுள் முதல் மூன்றையும் செய்ய திருமாமகள் என்ற விடத்திலே பொருந்த விடலாம் பொருந்த விட்டாக வேண்டும் என்பதையும், அந்த மூன்றுமே இந்த சந்தர்ப்பத்திலே மிகவும் பொருந்துகிற அர்த்தங்கள் என்பதையும் கேட்டு அனுபவித்தோம். செய்ய திருமாமகள் என்ற பதங்களிலே இருக்கிற தாத்பரியார்த்தங்களை கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்த வாரம் என்றும் சேரும் திருமார்பில் என்பதனுடைய விசேஷார்த்தங்களை கேட்டு அனுபவிக்கப் போகிறோம். சீரார்த்தூப்புல் திருவேங்கடமுகையான் திருவடிகளே சரணம்.